ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பலக்ஷனி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டபுள் தான் உடம்பு பற்றி பார்க்க போகிறோம். நாலு விஷயம் வந்து நீங்கள் டெஸ்ட் பச்சாருங்க. ஸோ அதான் ரெண்டு விஷயம் பார்த்துருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் தான் உடம்பு பற்றி இருக்கேன். 10 HP கிரீவ்ஸ் இன்ஜின் வித் செல்ஃப் ஸ்டார்ட்டோட பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்டிங் பர்பஸ்ங்க, போர்டு ஒர்க்கு, பிரிட்ஜ் ஒர்க்கு, உடன் ஒர்க்கு எல்லாத்துக்கும் வந்து மெட்டில் அதே மாதிரி சாயில் எல்லாமே காம்பாக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஷின் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சு கிடையாது, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 HP கிரீவ்ஸ் இன்ஜின், 10 HP கிரீவ்ஸ் இன்ஜினுங்க வித்து அமரன் பேட்டரியெலாம் எஸ்எஃப் சோனிக்கு செல்ஃப் ஸ்டார்ட் செட்டப்போடு நம்ம பண்ணி கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் நீங்கள் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்டு பேக்கில் ஆட்டோமேட்டிக் மூவிங்லேயே வந்துடும். உங்களுக்கு வைப்ரேஷன் எவ்வளோ வேணுமோ அந்தளவு வைப்ரேஷன் ஆக்சன் எவ்வளோ கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 to 5 ton கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம காம்பாக்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு ரெண்டு ரோடலையுமே வந்து காம்பாக்ஷன் கிடைக்கும் கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்க் கொடுத்துருவாங்க. இந்த வாட்டர் டேங்க்கில் நம்ம நீங்கள் வாட்டர் ஊற்றிட்டு இதில் கேட் போர்டு இருக்குது, கேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு ட்ரம்லையும் உங்களுக்கு தண்ணி கிளியர் ஆகும். ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற ரொம்ப சிம்பிளாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மிஷின்ஸ் அசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க, 4 மிஷின் டெஸ்பாச் ஆகிட்டுருங்க. ஸோ 4 மிஷின் டெஸ்பாச் ஆகிட்டு ஃபிட் பண்ணிட்டு தான் இங்கே வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அது இல்லாமல் ஆடியோ 3 மிஷின் ஆர்டர் வந்துருக்கு. ஸோ கேஸஸ் கேஸ் மட்டும் ஆர்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம், மிஷின்ஸ் அசம்பிள் பண்ண போகிறாங்க. இப்போ ஆலோசனை தெரியுங்களா, பிஃபோர் டெஸ்பாச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி, ஸோ இது உங்களுக்கு டூல்ஸ் இல்லை பாருங்க, இது கிரீஸ் அடிக்கணும் எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இங்கே தான் அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம டெக்னீஷியன் ஆப்ரேட் பண்ணி காட்டுவாங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிஃபோர் வந்து உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஆயில் செக் பண்ணிடணுங்க. ஸோ எங்கள் டெக்னீஷியன் வந்து ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கான்னு 1 செகண்ட் செக் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஆயில் ஃபில் பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு கரெக்டாக வந்து லெவல் இருக்கா அப்படிங்கிற 1 செகண்ட் செக் பண்ணிக்கணும். எவ்ரி டே வந்து உங்களுக்கு பிஃபோர் ஸ்டார்டிங் வந்து ஆயில் செக்அப் கண்டிப்பாக பண்ணணுமோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏர் ஃபில்டர் கிளீனிங். ஏர் ஃபில்டர் கிளீனிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் நாங்கள் இன்ஜினில் ஏர் ஃபில்டரில் ஆயில் ஊற்றி கொடுத்துருவோம். ஸோ அந்த ஆயில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் 2 நாள் 3 நாள் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அதுக்குள்ள டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும், டஸ்ட் க்ளீன் பண்ணி எகைன் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம அதில் ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஸோ இதுதான் நம்ம ஏர் ஃபில்ட்ரு. இது கம்பல்சரி நம்ம எல்லாருமே இது க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மிஷின்ஸ் கம்ப்ளைண்ட் வராமல் போடும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்குங்க நாங்கள் ஆயில் வந்து இதில் உள் ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இது எதாவது ஃபில்ட்ரு உங்களுக்கு. ஸோ இதில் ஆயில் இருக்கும், இதில் வந்து இப்போ புதுசுனாலும் உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. ஸோ இது ஓடும்போது டஸ்ட் ஃபார்ம் ஆயிரும், நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கோணுங்க. ஸோ உங்களுக்கு பிஃபோர் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஆயில் செக்அப், ஏர் ஃபில்டர் செக்அப் கண்டிப்பாக பண்ணிவிட்டு ஸோ டீசல் ஃபில் பண்ணணுங்க. ஸோ இது டீசல் வந்து நம்ம பியூராக எதுவும் ஆயில் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் டீசல் பியூராக ஃபில் பண்ணிக்கணும். இதெல்லாம் இன்ஜின் சைட் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து நம்ம ஸ்டார்டிங் ப்ராசஸ்க்காக போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ப்ராசஸில் ஹேண்டில் சிரிஸ் பண்ணி வச்சுக்கலாம், பெருசு பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம பெருசு பண்ணி எப்படி ஓட்டலுக்கு வாங்கி போகிறாங்க, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இதோட ஆன் ஆஃப் கீ வந்து இங்கே ஹேண்டில் இருக்குங்க. ஸோ இந்த லிவர் வந்து நம்ம தூக்கி பிடிச்சா ஸ்டார்ட் பண்ணணும். கிரீவ்ஸ் இன்ஜின் பொறுத்தளவுக்கு கம்பல்சரி இந்த லிவர் தூக்கி பிடிச்சா, டீகம்பர்சிங் லிவர் தூக்கி பிடிச்சா ஸ்டார்ட் பண்ணணுங்க. இது நிறைய பேர் தூக்கி பிடிக்காக ஸ்டார்ட் பண்ணாலும் இன்ஜின் கம்ப்ளைண்ட் வருது. ஸோ நம்ம டெக்னீஷியன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறா அப்படிங்க நம்ம பார்க்கலாங்க. தம்பி போடு. ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மூவ் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் பம்போட சப்போர்ட்டில் ஒர்க் ஆகுதுங்க. ஸோ நாங்கள் ஹைட்ராலிக் ஆயில் வந்து அப்படியே ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொரு இங்கே புது மிஷின் எல்லா மிஷினும் ஹைட்ராலிக் ஆயில் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்வர்டு ரிவேஸ் ஃபார்வர்டு போட்டால் ஃபார்வர்டு போகும், ரிவேஸ் போட்டால் ரிவேஸ் போகும் உங்களுக்குங்க. அதே மாதிரி ஆக்சிடென்ட் நீங்கள் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் வேணும் அந்தளவுக்கு வச்சுக்கலாங்க. ஸோ இதை நீங்கள் ஓட்டி முடிச்சுட்டு கம்பல்சரி சாவி வந்து இங்கே இருக்குங்க, சாவி கம்பல்சரி ஆஃப் பண்ணி வரணும். நீங்கள் ஆன் பண்ணாலும் லைட் எரியும். ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் முடிச்சக்கப்புறம் கம்பல்சரி நம்ம சாவி ஆஃப் பண்ணி எடுத்துருவோம், இல்லைனா பேட்டரி உங்களுக்கு சீக்கிரம் டவுன் ஆயிருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணுற சுவிட்ச் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கு டீசல் ஃபில்டருக்கு மேலே வந்து உங்களுக்கு இன்ஜின் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிவர் நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டிங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆயிருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ டபுள் ட்ரம் ரோடர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்க, நாங்கள் எப்படி டெஸ்பாச் பண்ணுறதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு டபுள் ட்ரம் ரோடர் ஏதாச்சும் என்கொயரி செஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியும், உங்களுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ அவர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்யூனிஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.